இன்றைக்கி பல்லூர் வாராகி அம்மனை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். பல்லூர் வாராகி தனி ச கோவிலாக அம்பாளுக்கு அங்கே இருக்குது. அரசாலை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாராகியோட சகசிரநாமத்தில் அரசாலை அம்மன்னு வரும், அது இந்த அம்பாளை தான் குறிக்கிது அப்படின்றாங்க. அந்த போர்டிலேயே வந்து அரசாலை அம்மன், கீழே வந்து வராகி அம்மன் ஆலயம் அப்படின்னு தான் போட்டிருந்தது. இந்த கோவில் வந்து முன்னாடி வந்து வாராகிக்கான கோவிலாக இல்லை, அது வந்து ஒரு மந்திரகாளியம்மன் கோவிலாக இந்த கோவில் இருந்திருக்கு. மந்திரகாளியம்மனை வந்து அந்த அங்கே உள்ள ஒரு மோசமான ஒரு துர்மந்திரவாதி வந்து தன்னுடைய சக்தியால் கட்டி போட்டுடுறான். அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா, மந்திர சக்திக்கு காளி வந்து கட்டுப்படுவாள்ன மாதிரி, அந்த காளியை வந்து மந்திர சக்தியால் அந்த மந்திரவாதி கட்டி போட்டிருக்கிறான். அவளால் ரொம்ப வருஷமாக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்கான். அவன் அந்த ஏரியாவையே வந்து அந்த ஊர் பக்கம் எல்லாரையுமே வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கிறான். அம்பாள் வந்து இது நமக்கான நேரம் இல்லைன்னு அந்த மந்திரகாளி அம்மனும் அமைதியாக இருக்கிறா. ஒரு நாள் பெரிய நல்ல மழை பெஞ்சு ஆற்றுல, இந்த ஊருக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா வயல்வெளி தான், ஃபுல்லாக வயல்வெளி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருது. அதில் நம்ம அம்பாள் வந்து வாராகி வந்து மிதந்து வர்றாளாம். மிதந்து வந்து இந்த கரையில் ஏறி உள்ள மந்திரகாளியம்மன் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு உக்காந்துருக்கா, அடங்கி இருக்காளே அப்படின்றதுக்காக அவளை விடுவிக்கணும் அப்படின்ட்டு அந்த கோவில் கதவை தட்டுறாளாம். தட்டுனா அங்கே உள்ளே இருக்கிற மந்திரகாளி, இல்லை என்னை வந்து அந்த மந்திரவாதி கட்டி போட்டிருக்கான், நீ போயிடு, நீங்கள் இருக்காத, நான் என்னைய உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாளாம். இல்லை நான் என்ன செஞ்சாவது உன்னை காப்பாற்றுவேன் பொறு அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து உள்ளே போய் உக்காந்துடுறான். உள்ளே கதவை திறந்துடுறாங்க, உள்ளே போய் உக்காந்துருக்குறா. இவ அந்த மந்திரவாதியை எப்படி துவம்சம் பண்ண போகிறா அப்படின்றத பார்க்கறதுக்காக சப்த கண்ணியில் ஒருத்தி தானே வாராகி, மற்ற ஆறு பேரும் வந்து நிற்கிறாங்களாம் வாசலில். இவனுக்கு அவன் தொலைய போகிறான், எப்படி அவளை அழிக்க போகிறான்னு பார்க்கணுன்றதுக்காக சப்த கண்ணிகளில் மற்ற ஆறு பேரும் வந்து நிற்கிறாங்க வாசலில். அந்த மந்திரவாதி நைட்டு நடராத்திரியில் வந்து காலால் எட்டி உதைக்கிறான், கோவில் கதவை காலால் எட்டி உதைச்சி திறக்கிறான். அம்பாள் எந்திரிச்சு நின்று அவனை ரெண்டாக கிழித்து எறிகிறாளாம். கிழிச்சு எரிஞ்சு அவளோட கொட்டத்தை அடக்குறா. இதை பார்த்த மந்திரகாளி அம்மன், நீ தான் இந்த இடத்துல இருக்கணும், என்னை விடுவிச்சது நீ தான், அதனால் நீ இந்த இடத்துல இருக்கணும், நீ அவனை அழித்த இடத்துல நான் வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் வாராகி அம்மனை உட்கார வச்சதா வரலாறு. நம்மளுடைய எதிரி தொல்லைகள்லேருந்து அம்பாள் விடுவிப்பியா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்தால் மனசே லேசாக இருக்குது. உள்ளே உட்காந்துருந்தா அம்பாள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் நாங்கள் அங்கே 7:30 வீட்டில் இருந்து கிளம்புனோம். வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு 7:30 வீட்டில் இருந்து கிளம்புனோம். இங்கே 9:00 கரெக்டாக வந்துட்டோம். உள்ளே வந்தோம், அம்பாளுக்கு அபிஷேகம் எல்லாம் நடந்தது. உட்காந்துருந்து அலங்காரம் முடித்து திரை விளக்கி அம்பாளை பார்த்துட்டு கிளம்பவே மனசில் அப்படியே நின்று அம்பாளை பார்த்துட்டு கிளம்பி இப்போ தான் கடைக்கு போயிட்டுருக்கேன். உங்களுக்கும் இந்த அம்பாள் நீங்கள் தரிசிக்கணுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் நம்ம சென்னையிலேருந்து வர்றோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி இது ரைட்டில் உள்ளே வருது. வழியெல்லாம் வயக்காடும் மரமும், நம்ம குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால்
இயற்கை நம்ம உள்ள நம்ம சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே வாழ்கிற நம்மளுக்கு வந்து இது வந்து கண்ணுக்கு அவ்வளோ விருந்தாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்த டிரைவ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, மனசு லேசாக இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தது மனசுக்கே ரொம்ப லேசாக இருக்கேன், ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அம்பாவை போய் வழிபட்டு அவளோட அருள் பெறணும். ஏன்னா நம்ம அம்மா வந்து அவளுக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அதில் இந்த அரசாலை அம்மன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வாராகி ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவ. அவளுக்கு வந்து அஷ்டமிக்கு பஞ்சமிக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாழை இலை போட்டு தேங்காயில் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. இங்கே அதுதான் விசேஷமாக, வாழை இலையில் பச்சரிசி கொட்டி அது மேலே தேங்காய் உடச்சி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றுறாங்க. பூசணிக்காவிலையும் விளக்கேற்றுறாங்க பார்த்தேன். எனக்கு பூசணிக்காவில் விளக்கேற்றுறது என்ன இதுன்னு தெரியல, பட் நிறைய பேர் தேங்காயில் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு அம்பாளுக்கு செவ்வரளி வாங்கி சாத்திட்டு கிளம்பிட்டோம். நன்றி. மீண்டும் இதை மாதிரி ஒரு அடுத்த கோவிலுக்கு, நிறைய கோவிலுக்கு போகணும்னு இப்போல்லாம் ஆசையாக இருக்குது. அதுக்கான டைம் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத விட இனிமேல் காலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். போக நினைக்கிற கோவிலுக்கெல்லாம் காலையிலேயே விடிய காலை எந்திரிச்சு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த இறை அருள் எனக்கு துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம்.